உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் சியால்கோட் சம்பவத்துக்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கண்டனம். சம்பவத்துடன் தொடர்புடைய 100 பேர் கைது. நாட்டின் சில பகுதிகளில் ஒரு மணித்தியாள மின் விநியோக தடை. நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையிலிருந்து வெளிநடப்பு. நாட்டின் மேலும் சில ஒமிக்ரான் தொற்றாளர்கள் இருக்கலாம் என பொது சுகாதார சங்கம் எச்சரிக்கை. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஐந்தாவது இந்து சமுத்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து பயணமான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று இரவு 10 மணி அளவில் அபுதாபி சென்றடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று முற்பகல் பல்வேறு இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதோடு சுற்றாடல் பொருளாதாரம் தொற்றுப்பரவல் என்ற தொனிப்பொருளில் ஆரம்பிக்கவிருக்கும் ஐந்தாவது இந்து சமுத்திர வலய மாநாட்டின் ஆரம்ப உரையையும் நிகழ்த்தவுள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தலைநகரான அபுதாபியில் இடம்பெறவுள்ள ஐந்தாவது இந்து சமுத்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி இந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினரை அந்நாட்டுக்கான இலங்கை தூதுவர் மல்ராஜ் டி சில்வா உள்ளிட்ட தூதரக பணிக்குழாமினர் வரவேற்றனர். வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க ஆகியோர் ஜனாதிபதி அவர்களுடன் இவ்விஜயத்தில் கலந்து கொண்டனர். இன்று மற்றும் நாளை இந்த மாநாடு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதே. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மற்றும் சமுத்திரத்தை பரவலாக பயன்படுத்தும் பிற நாடுகளின் பொதுவான பிரச்சினைகள் மற்றும் அபிலாஷிகள் தொடர்பில் விவாதிக்க இந்து சமுத்திர மாநாடு 2016 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதே. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை இடம்பெறவுள்ள மாநாட்டில் சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் தொற்றுநோய்கள் என்ற தலைப்பில் ஆரம்ப உரையையும் ஜனாதிபதி நிகழ்த்தவுள்ளார். பாராளுமன்றத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையை விட்டு வெளியேறினர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வரை சபை அமர்வுகளில் கலந்து கொள்ளாதிருக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். பாராளுமன்ற சபை அமர்வின் போது எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இன்று இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய விவாதத்தின் போது மேலதிக நேரத்தை வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார கோரிக்கை விடுத்த சந்தர்ப்பத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களின் குழு ஒன்று தாக்க முயற்சித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை சபை அமர்வுகளில் கலந்து கொள்ளாதிருக்க தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொரோனா நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல தெரிவித்துள்ளார். අපි වෙලා වෙන් කරගන්නේ පක්ෂ නායක රැස්වීමේ 60:40යි. එතකොට ඊයේ මනුෂ්‍ය නායකකර මැතිතුමා කතා කරනකොට 5ට එතුමා විනාඩි 13යි කතා කරලා තිබ්බේ. මම ඔබතුමාගේ ඉල්ලීමක් කෙරුවා ඔබතුමා පාර්ලිමේන්තුව දික් කරන්න යන නිසා 5න් පස්සේ අරන් ගන්න නිසා මං කිව්වා ඔහුට නැති වෙච්ච විනාඩි 5 ඔහුට ලබා දෙන්න කියලා. ඔබතුමා පාර්ලිමේන්තුව දික් කරුවා නමුත් ඒ විනාඩි 5 එතුමාට ලබා දුන්නේ නැහැ. මොකද මම ඔබතුමාට කියන්න ඕන ඔබතුමා මේ ආණ්ඩු පක්ෂයේ කතානායක නෙවෙයි මුළු පාර්ලිමේන්තුවේම කතානායක. එතකොට බං ඔබතුමා විනාඩි 5 ලබා දුන්නේ නැති නිසා තමයි පාර්ලිමේන්තුවේ මේ ප්‍රශ්නය හටගත්තේ. ඒ සියල්ලට වඩා ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරු මේ පැත්තට ඇවිල්ලා අපේ මන්ත්‍රීවරුන්ට ගහන්න ගිහිල්ලා තල්ලු කළා. ඔබතුමාට මේක පාලනය කරන්න බැරිද? මොකද ඔබතුමා මං දන්නවා ඔබතුමා විනාඩි 5 දෙන්න කැමැත්තෙන් හිටියේ. ආණ්ඩුවේ කට්ටිය ඇවිල්ලා කිව්වා දෙන්න එපා කියලා. දෙන්න එපා කිව්වා. නෑ ඒක සම්පූර්ණ වැරදි. ඔබතුමා ඒ ඔබතුමාගේ බලපෑමට යට වුණා. ඔබතුමාට උවමනාවක් තිබ්බ දෙන්න. ඔබතුමා මට අවස්ථාව දෙන්න පැහැදිලි කරන්න. නෑ එතකොට මේ විදියට පාර්ලිමේන්තුව මේ විදියට පාර්ලිමේන්තුව පවත්වාගෙන යනවනම් දැනටමත් මේ පාර්ලිමේන්තුව ගැන විශාල කලකිරීමක් තියෙන්නේ අපේ රටේ ජනතාව. ඉතින් ඔබතුමා මේක පාලනය කර අපි හිටියේ මේ පැත්තේ. අපි ඕ පැත්තට ආවේ නෑ. ඒ කණ්ඩායමත් අපි හැට ඇවිල්ලා අපේ යුතුකම අපේ යුතුකම පාර්ලිමේන්තු කටයුතු කරගෙන යෑමට ඔබතුමාට සහයෝගය දීමයි.
අපේ යුතුයකම ඔබතුමාට පාර්ලිමේන්තු කටයුතු කරගෙන යාමට සහයෝගය දීමයි ඒ ක්‍රියාව නවත්වා ගන්න බැරි මේ සංවිධායකතුමා ඒ ක්‍රියාව නවත්වා ගන්න බැරි මේ සංවිධායකතුමා මන්ත්‍රීවරු මන්ත්‍රීතුමාලා කතානායකතුමාට එල්ලවෙන යම් යම් භයානක තර්ජනයන් සඳහා තමයි උතන්ට ආවේ හෙලා දකින්නට ඕනේ ඔබේ මන්ත්‍රීතුමා ඔබේ පැත්තෙන් එතනට ගමන් කිරීම පළවෙනියෙන් හෙලා දකින්න ලැජ්ජලතෝ කතා කරන ස්පේන් නැතෝ වගේ අපි එකම වෙච්චි කරුණු මත විවාදය ගෙනාවා අපි එකම වෙච්චි කරුණු මත විවාදය ගෙනාවා විවාදය අවසන් කිරීමට සභාවේ අවසරය අරගෙන විවාදය අවසන් කරන්නට ගියා ඊයේ ඔබට විරුද්ධව පැමිණිල්ලක් කරා ගජන් පොන්නම්බලන් මන්ත්‍රීතුමා ඔබට බාර දුන්නු ලිපිය ඔබ පාර්ලිමේන්තු කතානායකතුමාට බාර නොදීම ගැන එයා පරීක්ෂණයකට ලක් කළ යුතුයි තුමාගේ කතාව කොහෙද යන්නේ මල්ලේපොල් වගේ අපි ගජන් පොන්නම්බලම ගැන කතා කරුවේ නැහැ අපි ගජන් පොන්නම්බලම ගැන කතා කරුවේ නැහැ අනිත් එක අපේ මන්ත්‍රීවරු ඔව් මද්දුම් බණ්ඩාර මැතිතුමා ඔව් මම හිතන්නේ මනුෂ්‍ය නානායකාර මැතිතුමා එතුමාට වෙච්ච අසාධාරණේ කියන්නේ ඔබතුමා ළඟට ගියා ඔබතුමා ළඟට ගියපු වෙලාවේ තමයි එහා පැත්තේ ඉඳලා හරි එහා පැත්තේ ඉඳලා මේ මිරිස් කුඩු කල්ලිය නැවත ක්‍රියාත්මක වෙන්න පටන් ගත්තා මෙහාට ඇවිල්ලා ගහන්න පටන් ගන්න ඕනේ අපි පාර්ලිමේන්තුවේ 225 එපා කියලා සමාජයේ ප්‍රශ්න ගණනාවක් තියෙන වෙලාවක ඊයේ දිනේ ඉතාමත් අශෝභන සිද්ධියක් සිදු වුණේ. ඉතින් ඒක සම්බන්ධව ඔබතුමා ඒක දැන් ඔබතුමා අපක්ෂපාතිව කටයුතු කරන්න. මොකද මනුෂ්‍ය නානාකර මන්තුමාගේ ඔබතුමාගේ ඉල්ලීමක් කරන්න මේ චාර්ජර් එක කරන්නේ නෙමෙයි. ඉතින් අපි කඩකාටු වෙනවා. අපි කඩකාටු වෙනවා ආණ්ඩුපක්ෂයේ සංවිධායකතුමා ආණ්ඩුපක්ෂයේ සංවිධායක ජෝස්ටන් මහත්තයා හැසිරුණු ආකාරය ගැන. අපේ ඉතිහාසයේ තියෙනවා මේ පාර්ලිමේන්තුවේ මිරිස් කුඩු ගහලා අධ්‍යාපනයේ දවසේදී ඒ දිනවලදී ලබා දුන්නු ආකාරයටම ලබා දෙන ලෙස අපේ ලක්ෂ්මන් කිරියල්ල මැතිතුමා ඉල්ලීමක් කරා. ඔබතුමා ඒකට ගරු කරලා ඔබතුමා ඒ ඉල්ලීම ලබා දුන්නා. අපි ඒකට ගරු කරනවා පළවෙනියෙන්ම. ඔබතුමා ඒ ඉල්ලීම ලබා දුන්නාට පස්සේ ආණ්ඩුපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා කිව්වා අපි ඒකට විරුද්ධයි කියලා. ඒ වෙලාවේදී ඔබතුමා මගේ කතාව නතර කළා. ඒ වෙලාවේදී කතාව නතර කරයින් පස්සේ මම ඔබතුමා ළඟට ආවා. ඔබතුමා ගාව හිටපු නියෝජ්‍ය කොමසාරිස් සුමියත් එක්ක ආවා. ඔව්. ඇවිල්ලා මම ඇහුවේ මම ඔබතුමාම අහන්න ප්‍රශ්නේ තමයි මම ඔබතුමාට තර්ජනයක් කළාද? මම ඔබතුමාට තර්ජනයක් කළේ නැහැ. මම ඔබතුමාගෙන් ඇහුවා. ඒ අහනකොට ඔබතුමාගේ පුටුව පිටිපස්සෙන් ඇවිල්ලා ආණ්ඩුපක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා කියන්න තියෙන කුණුහරුප ගොඩක් පාවිච්චි කරලා මගේ භාෂාවෙන් මම මෙතන එක කියන්න කැමති නෑ වචන ගොඩක් කතා කරලා මට බැන්න විතරක් නෙවෙයි කාංචන විජේසේකර මන්ත්‍රීවරයා ඇවිල්ලා මාව තල්ලු කරා අපේ මේ හර්ෂ මේ ආචාර්ය මේ හර්ෂද සිල්වා මැතිතුමත් මේ වේත්‍රධාරී කණ්ඩායමේ නිලධාරියෙකුත් නොහිටින්න මම බිම ඇදගෙන වැටේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රී කෙනෙක්ට කිසිම අයිතියක් නෑ ඔබතුමා ගාඩ ඇවිල්ලා තර්ජන කරන වෙලාගෙන අහන්න ඒ වගේම එහෙම මේගොල්ලෝ හිතාන ඉන්නේ මේගොල්ලන්ගේ ආණ්ඩුවක් තියෙන්නේ කියලා. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு கோரி ஆளும் கட்சியில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றினை கையளித்துள்ளனர். பாகிஸ்தான் சியல்கோட் பகுதியில் இலங்கையர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர்கள் உள்ளிட்ட 100 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதியும் பிரதமரும் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் தொழிற்சாலை முகாமையாளர் ஒருவர் கும்பல் ஒன்றினால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவத்தினை பாகிஸ்தான் போலீசார் உறுதி செய்துள்ளனர். இது மத சிந்தனையுடன் தொடர்புடைய விடயம் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் தலைநகரிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சியால்கோட்டில் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. சியால்கோட்டில் உள்ள வசீராபாத் வீதியில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றின் முகாமையாளராக பணிபுரியும் ஒருவரே இவ்வாறு சித்திரவதைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட நபர் கனேமுள்ள விழிப்பிகில்ல பகுதியைச் சேர்ந்த பிரிய
நயந்த குமார தியவடனே என்ற இலங்கையை சேர்ந்தவர் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் வெளியாகும் காட்சிகள் எரியும் சடலத்தை நூற்றுக்கணக்கானோர் கூடியிருப்பதனை வெளிக்காட்டி நிற்கின்றது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர் இந்த சம்பவத்தினை பாகிஸ்தானின் அவமானமான நாள் என தெரிவித்துள்ளதுடன் இந்த கொலை குறித்து விசாரணைகளை தான் தனிப்பட்ட முறையில் மேற்பார்வை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தானின் இலங்கையர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு அரசாங்கம் மேற்கொள்ளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கமும் பொதுமக்களும் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையர் ஒருவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை இலங்கை பாராட்டுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேவேளை பாகிஸ்தானில் வாழும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை கடைபிடிப்பார் என தாம் நம்புவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் குறித்த விடயங்கள் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியினர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். தேச சீமா ரஹித அந்தவாதீன்கே பிராஹரேட லக்வ மியகிய பாகிஸ்தானே கர்மாந்தசாலாவக கலமனாக்கரவு ஸ்ரீலங்கா விஸ்வவித்யால பாதிதர ரியந்த குமார தேவடன மத்தித்துமாகே மரணே பிலிமந்த ரஜே தம சங்வேகே பலகரன்னே இதாம அமானுஷிக்க பிலி லோவாக் மவித்தகரன ஆக்காரேந்த சிது கிரியாவே தவதுருட்டாத் ஹெலா தக்குவி பாகிஸ்தான் அக்ராமாத் இம்ரான்கான் மத்தித்துமா மே பிலிமந்த பூர்ண பரீட்சனை கொட்ட யுக்தி இட்டு கிரீமட்ட தண்டமா மதியாத்வி கிரியா கிரீம பிலிமந்த அப்பி அகே கர்ண பாவ விசேஷேன் மே அவஸ்தாவேதி சந்தகம் கரண்ட் ஓனி சாஸ்வர்வே அத்விச்ச சித்திங்கன பக்ஷே பலவத் அப்பிரசாதே பலகரணவா. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் மின் விநியோகம் முழுமையாக வழமைக்கு திரும்பும் வரை நாட்டின் சில பகுதிகளில் மாலை 6 மணி முதல் 9:30 வரையிலான காலப்பகுதியில் 1 மணி நேர மின் துண்டிப்பு ஏற்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து 900 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பிற்கு இணைக்கப்படும் வரை நாட்டின் பல பகுதிகளில் மாலை 6 மணி முதல் 9:30 வரையிலான காலப்பகுதியில் 1 மணி நேர மின் துண்டிப்பு ஏற்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பிரதான மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று காலை 11:15 பின்னர் நாட்டில் பல பகுதிகளில் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. நொரச்சோல் லக்விஜய் கல்லாங்குருபலாகாரி ஜன்யந்திர பத்ததி எக்வெனத்தை எம் அவஸ்தாவில் விதுலி சபையும் சீமா கிரீமட்டு சிந்துவேவி மேவனி சீமா கிரீமக் விசேஷன்னு சிந்துவன்னே சாமானிய சவச ஹயசிட்ட ராத்திரி நமைய நமையா மாற வகை கால சீமாவத்து கால சீமாவத்துள்ள ஜன்னதாரிதாவிய அவசியக்கன்ன விதுலி அவசியதாவை சம்பூர்ண கிரீமட்டு பிரமாணம் வந்தோகுவோத் சமஹார பிரதேசவல்ட்ட பேக்க வகை காலியக்கிட்ட விதுலி சபையும் சீமா கிரீமட்டு சிந்துவேவி. நாடுலாவிய ரீதியில் நேற்று மின்சார விநியோகம் தடைப்பட்ட போது நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 2 மின் பிறப்பாக்கிகள் செயலிழந்ததாக தெரிவித்த மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜயவர்தன செயலிழந்துள்ள மின் பிறப்பாக்கிகளை செயற்படுத்த குறைந்தபட்சம் 3 அல்லது 4 நாட்கள் தேவைப்படும் என தெரிவித்தார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து இன்றைய தினம் 300 மெகாவாட் மின் உற்பத்தி மின் தேசிய மின் கட்டமைப்புக்கு இணைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 600 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பிற்கு இணைக்க குறைந்தபட்சம் 3 அல்லது 4 நாட்களை தேவைப்படும். இதனால் சில பகுதிகளில் ஒரு மடத்தியாள மின்வெட்டு அமுல்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை கல்முனை மின் பொறியியலாளர் பிரிவில் பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிக மின் துண்டிப்பு இடம்பெற்றுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் கல்முனை பிராந்திய பிரதேச மின் பொறியியலாளர் AM ஹைகல் அறிவித்துள்ளார். இன்று கல்முனை மின் பாவனையாளர்கள் சேவை நிலையத்துக்குட்பட்ட கல்முனை வைத்தியசாலை வீதி தாளவட்டுவான் பிரதர் ஹவுஸ் வீதி மணல் சேனை பாண்டிருப்பு மருதமுனை துறைவந்தியமேடு பெரிய நீலாவணி ஆகிய பகுதிகளில் காலை முதல் மின்தடை ஏற்படும் என அறிவித்திருந்ததோடு பராமரிப்பு பணிகள் நிறைவு போது உடனடியாக மின்சாரம் வழங்கப்படும் என இன்று காலை அவர் தெரிவித்தார். இலங்கையில் முதல் முறையாக ஒமிக்ரோன் தீர்வுடன் அடையாளம் காணப்பட்டவருடன் தொடர்புடைய மேலும் சில தொற்றாளர்கள் நாட்டில் இருக்கக்கூடும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் இதுவரை 796,207 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
நாட்டில் இதுவரை 796,207 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் போடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தொற்று நோயல் பிரிவு இதனை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் இதுவரை 1,59,35,634 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸும் 1,37,56,417 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸும் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் முதல் முறையாக ஒமிக்ரோன் தீர்வுடன் அடையாளம் காணப்பட்டவருடன் தொடர்புடைய மேலும் சில தொற்றாளர்கள் நாட்டில் இருக்கக்கூடும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி நைஜீரியாவிலிருந்து நாடு திரும்பிய குறித்த இலங்கையரின் தனிமைப்படுத்தல் காலம் தற்போது நிறைவடைவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒமிக்ரோன் தொற்று உறுதியான குறித்த பெண் எந்தவொரு கோவிட் தடுப்பூசியையும் பெற்றிருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருத்து தெரிவித்துள்ள பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன குறித்த பெண்ணுடன் தொடர்பு உடையவர்களை கண்டறிவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 738 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 565,471 அதிகரித்துள்ளது. இவர்களில் 9,536 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 412 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 541,536 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,399 அதிகரித்துள்ளது. மன்னார் நானாட்டல் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான 3ஆம் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. சைனோஃபார்ம் அல்லது ஃபைசர் தடுப்பூசிகளை பெற்று 3 மாதம் கடந்துள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை மறுதினம் வங்காளி புனித ஆனால் ஆலய வளாகத்திலும், 7ஆம் தேதி டிலாசாலே கல்லூரியிலும், நானாட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திலும் முற்பகல் 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலான காலப்பகுதியில் 3ஆம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை 7:30 எதிர்பாருங்கள். யூடியூபின் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.